கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. சுமார் 40 லட்சம் மக்கள் மகா தீப தரிசனத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் அன்பரசனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அன்பரசன், இன்று மாலை பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது, என்னென்ன பாதுகாப்பு ஏற்படலாம் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கு? திருவாரூரில் பிறந்தாள் முக்தி, தில்லையில் இருந்தாள் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தாள் முக்தி, காசியில் இருந்தாள் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம்தான் அண்ணாமலையான் ஆளுகின்ற இந்த திருவண்ணாமலை என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் இன்று வந்து கார்த்திகை தீப பெருவிழா கொண்டாடப்படுவதால் இந்த திருவண்ணாமலை நகரமே ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக 40 லட்சம் பக்தர்கள், சிவ தொண்டர்கள் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதேபோல காவல்துறை சார்பாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக மொத்தம் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பில் 14,000 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குற்றச்செயல்களை கண்காணிப்பதற்காக 10 ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருட்டு கொள்ளை குறித்து 10 இடங்களில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக விழிப்புணர்ச்சி காணொலியை தொடர்ச்சியாகவே போலீசார் ஏற்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில் வளாகம் மற்றும் கிரிவலப்பாதையில் 7,000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர சோதனை செய்யப்பட்டு வருகிறது. 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதையில் வந்து பக்தர்களுக்கு உதவும் வகையில் 50 உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்காக 35,000 ரெஸ்ட் பேண்டுகளை வந்து போலீசார் குழந்தைகளின் கைகளில் கட்டி வருகிறார்கள். குறிப்பாக அந்த ரெஸ்ட் பேண்டுகளில் குழந்தைகளின் பெற்றோர்கள் விவரங்கள், வீட்டு முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட போன்ற பல விவரங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாக குழந்தைகள் யாரும் பெற்றோர்களிடமிருந்து தனித்து விடப்படுவதை வந்து போலீசார் கண்காணித்து அவரை வந்து அதை குறைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 19 இடங்களில் முக்கிய இடங்களில் வந்து 50 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை வந்து சென்னை DGP அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாகவே இந்த திருவண்ணாமலை தீப திருவிழாவை வந்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் இங்கு வந்து 40 லட்சம் பொதுமக்கள் சிவபக்தர்கள் வந்து இங்கு கூடுவதால் இங்கு வந்து மொபைலில் சிக்னல் கிடைக்காது என்பதற்காக 4 தற்காலிக செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 மொபைல் இன்டர்செப்டர் வாகனங்களும் இங்கு வந்து பொருத்தப்பட்டு அவை வந்து ரவுண்ட்ஸில் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. பக்தர்களின் சேவைகளுக்காக காவலர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களை கண்காணிப்பதற்காக 4 அடி உயரம் கொண்ட மேடைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் போலீசார் தொடர்ச்சியாகவே அந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை வந்து கண்காணித்து வருகிறார்கள். மலையற்ற பாதையில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சிறப்பு அதிரடி படையினர் வந்து அவர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மகாதீப அந்த மலையை வந்து அந்த சிறப்பு அதிரடி படையினர் வந்து தங்களது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்ற திருவண்ணாமலை பகுதிகளுக்கு உள்ளே வருவது என்றால் 50 இடங்களில் வந்து பாதுகாப்பு சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை எல்லைக்குள் வருவது என்றாலே போலீசார் தகுந்த அந்த சோதனை நடத்தப்பட்டு அதே போன்று அனுமதி சீட்டுகள் இருந்தால் மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை கோவிலுக்குள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 25 தீயணைப்பு வண்டிகளில் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். மேலும் அதே போன்று 50 தீயணைப்பு வீரர்கள் மலைக்கு மேலே ஏறி அங்கு வந்து மலைக்கு மேலே ஏறக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் உதவிகள் என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இங்கு திருவண்ணாமலையில் வந்து 40 லட்சத்திற்கு மேல் பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சுமார் 2 லட்சம் வாகனங்கள் வரக்கூடும் என்பதை வந்து போலீசார் கண்டறியப்பட்டு 75 தற்காலிக கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு 14 தற்காலிக பேருந்து நிலையங்களும் இங்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கார்களை நிறுத்துமிடம் குறித்து அந்த கார் உரிமையாளர்களுக்கு புஷ்அப் மெசேஜ் எனப்படக்கூடிய அவர்கள் எண்ணிற்கே தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு செய்தியை ஏற்படுத்தி வரும். தீப திருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களுக்கு யாரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக 5,000 போக்குவரத்து காவலர்கள் இங்கு வந்து பணியில் அமர்த்தப்பட்டு அவர்கள் வந்து திசை மாற்றிவிடப்பட்டு போக்குவரத்து நெரிசலில் யாரும் சிக்கிவிடக்கூடாது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே போன்று வெளிமாநிலத்திலிருந்து வரும் பக்தர்கள் வசதிக்காக துண்டு பிரசுரம் ஏற்பாடு செய்து அதில் வரைபடம், பேருந்து நிறுத்தம், கார் பார்க்கிங் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தொடர்ச்சியாகவே கொடுக்கப்பட்டு வருகிறது. 85 இடங்களில் மருத்துவ சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலையற்ற பகுதியில் மட்டும் 25 மருத்துவ முகாம்கள் உள்ளன. ஏனென்றால் 2,500 பக்தர்கள் வந்து மலையற்றத்தில் ஈடுபட்டு இன்று மாலை 6 மணிக்கு ஏற்றப்படும் அந்த மகாதீபத்திற்காக செல்ல உள்ளனர். அவர்களின்
அவர்களுக்கான சிகிச்சை மற்றும் அவர்களுடைய உடல் பரிசோதனை செய்யப்படுவதற்காக 25 மையங்கள் மலை ஏற்ற பாதையில் மட்டுமே உள்ளன போன்ற பல்வேறு வசதிகள் இங்கு செய்து வருகிறார்கள். தற்போது வந்து நாம இந்த மலையற்ற பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு வந்து தமிழ்நாடு சிறப்பு அதிரடி படையினர் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்களை வந்து போலீசார் அவங்களுடைய அனுமதி சீட்டு இருந்தால் திருக்கார்த்திகை தீப திருநாளையொட்டி செய்யப்பட்டிருக்கும் அனைத்து ஏற்பாடுகள் குறித்த விவரங்களையும் அளித்தமைக்கு நன்றி அன்பரசன். திருக்கார்த்திகையொட்டி இன்று மாலை திருவண்ணாமலை மலையில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அதனை நமது News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மாலை 4 மணி முதல் நேரலையில் ஒளிபரப்புகிறது. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா ஆகியோர் தீப நிகழ்வை நேரடியாக வர்ணனை செய்ய உள்ளனா்.